தலைப்புச் செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தலைமைச் செயலகத்திலும் அதிகாரிகள் ரெய்டு. அமலாக்கத்துறை சோதனைக்கு முதலமைச்சர் கண்டனம். பாஜகவின் அச்சுறுத்தும் அரசியல் செல்லுபடி ஆகாது என கருத்து. இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அண்ணாமலைக்கு எதிராக கண்டன தீர்மானம். அண்ணாமலைக்கு எதிரான அதிமுகவின் கண்டன தீர்மானத்தை எதிர்க்கிறோம். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பேட்டி. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் 6 மணி பிரைம் டைம் செய்திகளுக்காக நான் ஜெயஸ்ரீ சுந்தர். தொடர்வது விரிவான செய்திகள். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் இந்த சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை மற்றும் கரூரில் உள்ள அவரது இல்லங்களில் மத்திய துணை இராணுவ படையினர் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்றது. சென்னையில் உள்ள அமைச்சரின் அரசு இல்லம், ஆரேபுரம், அபிராமபுரத்தில் உள்ள இல்லங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்றது. இதேபோல் அமைச்சரின் சகோதரர் அசோக் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமலாக்கத்துறை சோதனை குறித்த தகவல் கிடைத்ததும் நடைப்பயிற்சி சென்றிருந்த செந்தில் பாலாஜி அவசரமாக வீடு திரும்பினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை சோதனை முடிந்த பிறகு முழு விவரம் தெரியவரும் என தெரிவித்தார். அதிகாரிகளின் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் ஆவணங்கள் குறித்து விளக்கமளிக்க தயாராக இருக்கிறேன் எனவும் அவர் கூறினார். வருமான வரி சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அமலாக்கத்துறை வந்திருக்கு. நானே என்னுடைய நண்பர்கள் சொல்லி தான் நான் வாக்கிங் பாதையில் கட் பண்ணிட்டு திரும்ப வண்டி பிடிச்சி வந்துட்டேன். இப்போ டாக்ஸி பிடிச்சி வந்தேன். இப்போ பரவாயில்ல, பார்த்துக்குவேன். என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க, என்ன தேடுறாங்க, என்ன தேடுவதற்காக வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு முடிக்கிட்டோம். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் மத்திய துணை இராணுவ படை வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வங்கி பண பரிவர்த்தனை குறித்து விசாரணை செய்வதற்காக SBI வங்கி அதிகாரி கிருஷ்ணகுமார் என்பவரை அழைத்து அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். மேலும் அமைச்சரின் உதவியாளரை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து சென்று செந்தில் பாலாஜியின் அறையில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அறையில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் வசமுள்ள விசாரணை அமைப்புகள் மூலமாக தனக்கு எதிரான அரசியல் சக்திகளை பாஜக பழி வாங்குவதாகவும் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி அது மட்டும்தான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறை சோதனைக்கு அமைச்சர் முழு ஒத்துழைப்பு அளித்து வரும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்த வேண்டிய தேவை என்ன என்பது புரியவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்துக்குள் மத்திய காவல் படையை அழைத்து வந்து சோதனை நடத்துவதுதான் அரசியல் சட்ட மாண்பை காப்பதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்துவது கூட்டாட்சி தத்துவத்திற்கே களங்கம் ஏற்படுத்தும் என்றும் இது மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களை புறவாசல் வழியாக அச்சுறுத்த பார்க்கும் பாஜகவின் அரசியல் செல்லுபடி ஆகாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அத்தகைய மிரட்டல் அரசியல் செல்லுபடியாகாது என்பதை பாஜக தலைமை உணர வேண்டும் என்றும் அதை உணரும் காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை விவகாரத்தை திசை திருப்பவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டின் முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பிஜேபி ADMK என்கின்ற இருவருக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுவது போல 2 நாட்களாக செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இதனை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே ஊழல் நடைபெற்றது என்று மக்கள் நம்பக்கூடும், நம்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு
செந்தில் பாலாஜி வீடுகள் எல்லாம் இன்றைக்கு சோதனையிடப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை கருத்து தெரிவித்த நிலையில் அவருக்கு எதிராக அதிமுக கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை திட்டமிட்டு ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பல தேசிய தலைவர்கள் ஜெயலலிதா இல்லத்திற்கு வந்து ஆலோசனை நடத்தியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மத்தியில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைக்க அதிமுக தான் காரணமாக இருந்ததாக தெரிவித்தார். அண்ணாமலையின் பேச்சு அதிமுக தொண்டர்கள் இடையே மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொதுவெளியில் எந்தவிதமான அரசியல் அனுபவமும் முதிர்ச்சியும் ஆற்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பொறுப்பற்ற முறையில் பேட்டி அளித்ததற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணாமலைக்கு எதிரான அதிமுகவின் கண்டன தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சி வி சண்முகத்தை என்றைக்குமே கண்டிக்க தயாராக இருக்கிறோம். சி வி சண்முகம் சரி, செல்லூர் ராஜும் சரி, மனம் போன போக்கில எப்பொழுது பேசக்கூடியவர்கள். நாம் இந்த பல ஆண்டுகளாக அவருடைய பேட்டிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய காமெடியாக தான் இருக்கும். எப்போ பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த கருத்துக்களை வேணாலும் அவர் சொல்வார். யார் யாருக்கு சுமைங்கிறது மக்களுக்கு தெரியும், யார் யாரை சுமந்தாங்கிறது மக்களுக்கு தெரியும். தேசிய மருத்துவ தகுதி தேர்வினை மத்திய அரசு கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு ஏற்கனவே மோசமான பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ தகுதி தேர்வை அறிமுகப்படுத்துவது கிராமப்புற மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் மாநில அரசின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். மேலும் தேசிய மருத்துவ தகுதி தேர்வு முறையினை கைவிட வேண்டும் என்றும் தற்போதுள்ள முறையே தொடர வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச தரத்தில் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசின் வேலைவாய்ப்பு விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் எல் முருகன், தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச மாணவர்களுக்கு சவால் விடும் நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறினார். மேலும் கடந்த 9 ஆண்டுகளில் 100,000 புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய மாணவர்கள் அடிப்படையில் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதுனால புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அந்த தேசிய கொள்கை கல்விக் கொள்கை சர்வதேச தரத்தில் நாம் போட்டி போடுகின்ற இளைஞர்களாக நாம் அவர்களுக்கு மீறும் இளைஞர்களாக வர வேண்டும் என்பதற்காக தேசிய கல்விக் கொள்கையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். மின் கட்டணம் கணக்கீடு செய்யாமல் அதிக தொகை வசூல் செய்வதாக கூறி அலுவலகத்திற்கு பொதுமக்கள் பூட்டு போட்ட சம்பவம் பாப்பாரப்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள பாரதிபுரம், சஞ்சல அள்ளி, பனைக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குடியிருப்புகளில் பல மாதங்களாக மின் கணக்கீடு செய்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மின் கணக்காளர் முறையாக மின் கணக்கீடு செய்யாமல் அலுவலகத்தில் இருந்தபடியே கணக்கீடு செய்து வருவதால் சஞ்சல அள்ளி பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி என்பவருக்கு 18,870 ரூபாய் அதிக கட்டணம் வந்ததாக தெரிவித்துள்ளார். இதேபோல் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் இதுபோன்ற முறைகேடு நடைபெறுவதாக கூறி அந்த பகுதி பொதுமக்கள் பாப்பாரப்பட்டி மின்வாரிய அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கீழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா மே 21 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான போர்வை எடுக்கும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து சந்தனக்கூடு ஊர்வலமும் நடைபெற்றது. தாரை தப்பட்டை ஒலிக்க யானை குதிரைகள் ஆட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் சந்தனக்கூடு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது.
பின்னர் தர்காவில் உள்ள மக்பாராவில் பச்சை மற்றும் வண்ண போர்வைகள், மல்லிகை பூச்சரங்கள் போற்றப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. இனி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் மற்றும் பங்குச்சந்தை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 5,590 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 44,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு 10 காசுகள் குறைந்து 79.20 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 79,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய வர்த்தக நேர நிறைவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 418 புள் ளிகள் உயர்ந்து 63,143 ஆகவும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி குறியீட்டு எண் 114 புள்ளிகள் அதிகரித்து 18,716 ஆகவும் இருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் தலைமைச் செயலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தலைமைச் செயலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் பாஜகவின் அச்சுறுத்தும் அரசியல் செல்லுபடியாகாது என கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், ஜெயலலிதா குறித்து திட்டமிட்டு அண்ணாமலை அவதூறாக பேசியுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு எதிரான அதிமுகவின் கண்டன தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பேட்டியளித்துள்ளார்.